நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2014லேருந்து 2019 வரைக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுப்பிக்க தவறியவர்கள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரினீவல் பண்ணாத எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதற்கான அப்டேட் வந்துருச்சு. இதன் மூலமாக நம்ம எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து 2017, 2018, 2019 ஸோ இதிலெலாம் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு August 28 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 3 மாதம் கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு. August 28 லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருந்தோம், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கான ஒப்புதலையும் ஜிஓவும் நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த ஒப்புதலையும் வாங்கிட்டு இந்த ஜிஓவும் பாஸ் பண்ண போகிறாங்க. எப்போ ஜிஓ பாஸ் ஆக போகுது அப்படின்னா October 25 November 1 இந்த ஒப்புதல் வாங்கி ஜிஓ பாஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ பாஸ் ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த 2014லேருந்து 2019 வரைக்கும் விண்ணப்பிக்க தவறிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து ரினீவல் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக இப்போ கொரோனா காலம் இல்லையா, இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது 2014லேருந்து 2019 பேட்ச் வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா கொரோனா அதிகமாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களாலையும் பண்ண முடியாது, கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால புதுசாக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டின் அருகில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு நேரடியாக போய் நீங்கள் அதன் மூலமாக கூட புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் போய் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான அப்டேட்டை தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ப்ரோ இந்த 2012, 2013 அதுக்கப்புறம் 2011 இவங்களாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான ஜிஓ இன்னும் பாஸ் ஆகலை, இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஜிஓ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஜிஓ வரும்போது நம்ம சேனலை கண்டிப்பாக வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன், அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிஓ பாஸ் ஆனோடனே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ போட்டுருவோம், அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு, பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டுனா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.